நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபோட். இந்த வீடியோவில் நிம்செட் 2022 மற்றும் டான்செட் 2022 இதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிஎஸ்சி பிசிஏ முடித்தவங்க அதை படித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ வேலைக்கு போகலாமா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து உங்களை நிறைய பேர் வந்து ஸோ இந்த நிம்செட் ரிலேட்டடாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நிம்செட் பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது டான்செட் பற்றியும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இந்த வாரம் தான் வந்து ரெண்டுமே வந்து டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்ஸோட சேர்த்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன், என்ன டெஸ்ட் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இதில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். ஸோ இப்போ நிம்செட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்சிஏக்கு உண்டான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது என்ஐடிஸில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் எம்சிஏ கோர்சஸ்க்கு உண்டான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதில் எந்தெந்த என்ஐடிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ஐடி ஜம்ஷத்பூர், இவங்க தான் வந்து என்ஐடி ஜம்ஷத்பூர் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எம்என்என்ஐடி அலகாபாத், அப்புறம் மேனிட் போபால், என்ஐடி அகர்தலா, குருஷேத்ரா, திருச்சி, சூரத்கல், ராய்ப்பூர் அண்ட் வாரங்கல். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா June 20, 2022 திங்கட்கிழமை. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், 2 to 4 ஆஃப்டர்நூன் இது வந்து ஆன்லைன் எக்ஸாம். ஸோ எவ்வளோ சீட்ஸ் மொத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 813 சீட்டு. இதில் அகர்தலாவில் வந்து 30 சீட்டு, அலகாபாத் 116, போபால் அண்ட் ஜம்ஷத்பூர் 115, குருஷேத்ரா வந்து செல்ஃப் ஹான்சிங் 32 சீட்டும், இது ரெகுலர்ஸ் சீட் வந்து 64 வச்சுருக்காங்க. ராய்ப்பூர் வந்து 110 சீட்டு, சூரத்கல் 58, திருச்சி 115 சீட்டு, வாரங்கல் வந்து 58 சீட்டு, மொத்தம் வந்து 813 சீட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2022 சீட்ஸ் பொசிஷன். இப்போ டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வாரம் 28 மார்ச்லேருந்து 30க்குள்ளே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 4 ஏப்ரலில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அண்டு 4 மே 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணலாம். June 6ஆம் தேதியிலேருந்து June 19 வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் இது அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் நம்முடைய சொல்லிட்டேன், 20 ஜூன் வந்து எக்ஸாமு, 5th ஜூலை வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு அலாட்மெண்ட் அதெல்லாம் நடக்கும், சரிங்களா. இப்போ டெஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 120 மல்டிபிள் சாய்ஸ் குவஷின்ஸு, இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் 50 கொஷின், அனலிட்டிக்கல் லாஜிக்கல் வந்து 40 கொஷின், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 10 கொஷின், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 20 கொஷின். ஒவ்வொரு கேள்விக்கு வந்து 4 மார்க்கு, இதில் வந்து தப்பான பதில் அளித்தோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க்கு, சரிங்களா. அண்டு இப்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து 1 மார்க், அதாவது இப்போ மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷனுக்கு வந்து என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அண்ட் அனலிட்டிக்கல் லாஜிக்கல் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மார்க் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. இங்கிலீஷோட மார்க் வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. மொத்தம் 1000 மார்க். இந்த 1000 மார்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு தான் வந்து வெயிட்டேஜ் வந்து போட்டு ரேங்க் வந்து போடுவாங்க. இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் 60% இல்லை 6.5 சிஜிபிஏ இருக்கணும். இதே வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 55% அல்லது 6 சிஜிபிஏ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எந்தெந்த டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி, பிஎஸ்சி ஹானர்ஸு, பிசிஏ, பிஐடி, பிஓ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, பிபிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 1 ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிஇபிட்ட கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் வந்து திருச்சி மட்டும்தான் வந்து சென்டராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நியர்பை பார்டர் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயா இருந்தீங்கன்னா நியர்பை வேறு எங்கேயாவது ஸ்டேட்டில் போட முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து திருச்சியில் தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து திருச்சி ஒரு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 2500 ரூபா. அண்டு இதே வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 1250 வந்து அப்ளிகேஷன் ஃபீ. இது வந்து நிம்செட்டை பொறுத்த வரைக்கும். இதே டான்செட் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்ச் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் வந்து 18th ஏப்ரல். அண்டு ஹால் டிக்கெட் வந்து May 2ndலேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்தோம்னா எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 14 மே காலையில் அண்டு மதியம் வந்து எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எம்இஎம்டெக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அடுத்த நாள் 15ஆம் தேதி காலையில் வந்து 15 மே காலையில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த எம்பிஏ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி, அழகப்பா, எம்ஐடி, இது மாதிரிலாம், அதுக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட்
இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜ். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இதில் உள்ள எம்பிஏ சீட்ஸ்க்கு அண்ட் எம்சிஏ சீட்ஸுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எம்இஎம்டெக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்எஃப் ஆகட்டும், கவர்மெண்ட் எய்டட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து எனி டிகிரி, சரிங்களா, ஒரு 3 இயர் டிகிரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 4 இயர் டிகிரியாக, இப்போ பிஇ பிடெக்காக இருக்கலாம், பிஎஸ்சி பிசிஏவாக இருக்கலாம். ஸோ இதுக்கு இந்த எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி பிசிஏ எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட், கிராஜுவேஷனில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எம்இஎம் டெக்னா பேசிக்கலி வந்து பிஇ பிடெக் பிஆருக்கு வந்து படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 800 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் 400 ருபீஸ் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு தமிழ்நாடு, இது வந்து 400 ருபீஸ். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து 800 சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாம் இந்த 3 எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் 2 ஹவர்ஸ் 100 கேள்விகள் இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண், அதே மாதிரி நெகட்டிவ் தப்பான பதில்கள் கொடுத்தா நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/3 நெகட்டிவ் மார்க், சரிங்களா. இதில் எம்பிஏல வந்து பார்த்திங்கன்னா 5 செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனில் 20-20 கேள்விகள் இருக்கும். ஸோ இங்கிலீஷு 20 கேள்வி, அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி 20 கேள்வி, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 20 கேள்வி, அப்புறம் ரீடிங் காம்ப்ரென்ஷன் ரிலேட்டடாக 20 கேள்வி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங் அதில் வந்து 20 கேள்வி, அப்படி மொத்தம் 100 கேள்வி. இதே வந்து எம்சிஏல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குவான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங், அதாவது அனலிட்டிக்கல் அபிலிட்டி, ஐ மீன் லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இந்த 4 செக்ஷனு மொத்தம் வந்து 100 கேள்வி. அதே மாதிரி எம்இஎம்டெக் வந்து பியூர்லி வந்து அது அந்தந்த யூஜி பேஸ் பண்ணி வந்து இருக்கும். இப்போ இதில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சென்டர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 14 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த சென்டர் இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், எக்ஸாம் வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஆன்சர் ஷேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் சென்டருக்கு போய் பெரும்பாலும் வந்து அந்தந்த இந்த ஊர்களில் உள்ள ஏதாவது ஒரு காலேஜில் வந்து சென்டராக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நிம்செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஆன்லைன் எக்ஸாம், இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த 14 சென்டர்ஸ். இப்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேளுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு தேவைப்படுற நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.